டிசம்பர் 9ஆம் தேதி யாருமே எதிர்பார்க்காத வகையில இறந்து போன விஜய் சித்ராவுக்கு இன்னைக்கு 60வது நாள் அனுசரிச்சிருக்காங்க. தன்னோட உழைப்பு எல்லாத்தையுமே கொட்டி ஆசாசியா தான் கட்டின கனவு வீட்டுல இப்ப அவங்களோட பெரிய போட்டோவை மட்டுமே வச்சு இந்த 60வது நாளுக்கான சடங்குகள் செஞ்சு சாமி கும்பிட்டுருக்காங்க. சித்ரா எதனால இறந்தாங்க, அவங்க போல்டான பர்சன் ஆச்சே, அவங்க ஏன் தற்கொலை செஞ்சுக்கணும், இப்படி பல கேள்விகள் எழுந்த சூழ்நிலையில போலீஸ் தரப்புல இருந்து ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுச்சு. சித்ராவுடைய மரணத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் அவங்களுடைய கணவரான ஹேம்நாத்தா. அவர் படுத்தின கொடுமைகள், அவர் யூஸ் பண்ண வேர்ட்ஸும் தான் அவங்களுடைய தற்கொலைக்கு தூண்டிருக்கு அப்படின்னு போலீஸ் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் இப்போ சித்ராவுடைய இந்த வழக்குல சில மாற்றங்களும் ஏற்பட்டு சித்ராவுடைய நகங்களை ஆய்வு கணப்பிருக்காங்க. அண்ட் சித்ராவுடைய போன்ல இருக்கக்கூடிய பல ஆதாரங்களையும் திரட்டிட்டு இருக்காங்களாம் போலீஸ்காரவங்க. ஆக்ட்ரஸ் சித்ரா இறந்ததுல இருந்தே அவங்களோட போட்டோஸ் வீடியோஸ் இப்படி பல விஷயங்கள் வெளியாயிட்டுதான் இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல சித்ரா வீட்டுல ஒரு பெரிய போட்டோவை வச்சு அவங்களுக்கு சாமி கும்பிட்ட விஷயம் அவங்களுடைய ரசிகர்களை சோகத்துல மூழ்கடிச்சிருக்கு. உங்களுக்கு இப்படிலாம் நடக்கிறதே எங்களால் பார்க்கவே முடியல அப்படின்னு பல பேரும் அவங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி சித்ராவோட ஒன் ஆஃப் த க்ளோஸ் ஃப்ரெண்ட் விஜய் தியா இந்த ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணி, மிஸ் யூ, யுவர் நெவர் அப்பார்ட், மேபி இன் டிஸ்டன்ஸ் பட் நெவர் இன் ஹார்ட் அப்படின்னு சொல்லி அவங்களோட இமோஷன்ஸை வெளிப்படுத்தியிருக்காங்க. இப்படி பல பேரும் சித்ராவுடைய மறைவை தாங்கிக்க முடியாம ஸ்டில் பல க்வெஷ்சன்ஸை ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பிட்டு எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயம், 60 நாள் ஆயிடுச்சு, இன்னமும் அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கல, சித்ராவுடைய இறப்புக்கு காரணமா இருக்கக்கூடியவங்க யாரா இருந்தாலும் அவங்களை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னும், சித்ராவுடைய மரணம் மூலமா தன்னுடைய சொந்த வெஞ்சன்ஸையும் பல பேர் தீர்த்துக்கிறாங்க, இதெல்லாம் எதுல போய் முடிய போதோ தெரியல அப்படின்னும், நடந்தது என்ன அப்படிங்கறத ஹேம்நாத் வாயை திறந்து சொன்னால் ஒழிய அவருக்கு வாழ்க்கையில அமைதி கிடைக்காது அப்படின்னும் பல பேர் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சித்ராவுடைய ஆத்மா அமைதி பெற இந்த 60வது நாள்ல நாமளும் நம்மளுடைய பிரேயர்ஸை தெரிவிச்சுக்கலாம்.